மொபைல்ஸ். மொபைல்ல நம்பகமான ஒண்ணு அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான். ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சாம்சங்கில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் கேலக்ஸி ஃப்ளிப் ஃபோரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இதுக்கு மணி வந்து வெர்ஷன் ஃப்ளிப் 3 விட பெட்டராக இருக்க போகுது, எந்த வகையில் ஸ்பெசிஃபிகேஷனில் பெட்டராக கொடுத்துருக்கேன், எந்த வகையில் வந்து சாஃப்ட்வேர் பார்ட்டில் பெட்டராக இருக்குது, எந்த வகையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஹார்ட்வேர் பார்ட்டில் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு தெரியாத தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ லெட்ஸ் கோ இன் டு அன்பாக்ஸ் பாட். ஸோ டிவைஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ள என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாக ஹேண்டியாக கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக க்யூட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலரில் இருக்குது பாக்ஸு. ஸோ பிளாக் கலர் எப்பவுமே வந்து ஒரு ப்ரீமியம் அந்த ஒரு செக்மெண்ட்டை வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுறதா தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணியாச்சு, ரெண்டு சீல் கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு சீலையுமே அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா வந்து கேலக்ஸி ஜெட் ஃப்ளிப் 4 மென்ஷன் பண்ணியிருக்காங்க வயலட் கலரில். ஸோ அதனால் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தென் இங்கேயும் வந்து வயலட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. வாவ், எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு டிவைஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு பேக் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்கன்னு சொல்லி. ஓகே ஓகே, டிவைஸ் அன்ட்ராப் பண்ணுறதுக்குமே டிவைஸ்க்கு இந்த பாக்ஸில் வந்து வேறு ஏதாவது மெட்டீரியல் ஏதாவது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு டைப் சி டு டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் இது வந்து ஒரு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் அந்த புக்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த மெயின் ப்ராடக்டான ஃபோன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஃபோனோட பேக்கிங்கை நீட்டாக பண்ணியிருக்காங்க, ரேப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது அன்ராப் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ளிப் 3லேயும் வந்து இந்த இடத்துல வந்து சாம்சங்கில் என்கிரேவிங் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ப்ராண்ட் நேமை. ஸோ அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து என்கிரேவிங் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. ப்ளஸ் இது வந்து ஒரு டியூவல் டோன் கலரில் இருக்குது. இங்கே இந்த இடத்துல பிளாக், அந்த இடத்துல வந்து ஒயிட் கலரில் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு டிஸ்பிளே, உங்களுக்கு ஆன் ஆனால் தெரியும் ஆக்சுவலி இது வந்து என்னங்கிறது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு மேஜராக வந்து இந்த பாட்டம் வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அண்ட் டைப் சி சார்ஜிங் கனெக்ட் பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஃப்ளிப் 3 வந்து இதுக்கு முன்னாடி வந்து வெர்ஷனில் வந்து நீங்கள் இப்படி ஃப்ளிப் பண்ணும்போது வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரேப்பர் மாதிரி வெளியே வரும். இது அந்த மாதிரி வராமல் நீட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்குறக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம டிவைஸ் ஆன் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. டிவைஸ் ஆன் பண்ணிடலாம். டிவைஸ் எப்படி இருக்குது, என்ன பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத பார்த்துலாம். டிவைஸ் வந்து குயிக்காக பூட் ஆகிடுச்சு. பூட் ஆகும்போது சாம்சங் கேலக்ஸி அப்படின்னு சொல்லி இங்கேயும் வருது. தென் நான் சொன்னலையா முதல்லையே பாருங்கள், இந்த இடத்துலையும் சாம்சங் கேலக்ஸின்னு சொல்லி வருது. ஸோ வந்து டியூவல் டிஸ்பிளேயில் ரெண்டு பக்கமே காட்டுது. பேசிக்கான ஒரு செட்டப்பு. ஓகே, எல்லா செட்டப்பையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். டிவைஸ் பாருங்கள், பூட் ஆகிடுச்சு. பூட் ஆனோடனே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தராக இருக்குது பாருங்கள் டிஸ்பிளேயோட இது. ஓகே, டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்பிளேயில் என்ன மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றா என்ன எப்படி கொடுத்துருக்காங்க, என்னென்ன செக்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து போய் அலசுவோம் வாங்க. ஸோ இந்த நியூ சாம்சங் கேலக்ஸி ஃப்ளிப் 4 வந்து வேற என்ன புது விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.7 inch டைனமிக் ஆம்லாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டு கவர் ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1.9 inch கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே சைஸு. இந்த கவர் ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாக்கு, இந்த கஸ்டமைசபிளான விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ், சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் நம்மளுடைய செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம். இந்த எல்லாமே வந்து இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் இந்த கவர் ஸ்க்ரீனில் இருக்கிறது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி பிராண்ட் செல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து இந்த டைனமிக் ஆம்லாட் டிஸ்பிளே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்டோர் அண்ட் அவுட்டோர் இது ரெண்டுமே வந்து வேறு லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான வந்து இமேஜஸ் பார்க்குறக்கும் வீடியோஸ் பார்க்குறக்கும் உங்களுக்கு ஹாப்டான ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். எக்ஸலண்ட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பில்ட் குவாலிட்டி நல்லா வந்திருக்கு. இந்த நியூ கேலக்ஸி ஃப்ளிப் 4 மேலே கொடுத்துருக்கக்கூடிய லேயர், டிஸ்பிளேக்கு மேலே கொடுத்துருக்க லேயர் வந்து பார்த்திங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து சாம்சங் ஃப்ளிப் 3 வந்து பார்த்திங்கன்னா விக்டஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது விக்டஸ் ப்ளஸ் அப்கிரேடட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கனால பெட்டரான ப்ரொடெக்ஷன் வந்து டிஸ்பிளேக்கு மேலே உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வித்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 6.9 mm கொடுத்துருக்காங்க. இது ஃபோல்ட் பண்ணும்போது இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 17.1 mm இருக்கனால உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சரி, ஃபோல்டடான பொசிஷன்லையும் சரி, அன்ஃபோல்டட் ஆன பொசிஷன்லையும் சரி, ரெண்டு பொசிஷன்லையுமே வந்து பெட்டரான வந்து ஒரு கிரிப் கிடைக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹேண்டியாக ரொம்ப காம்பாக்டாக இருக்குது. ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்குது டிவைஸ்.
ஸோ இதோட ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இது மேக் பண்ணியிருக்க இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மர் அலுமினியங்கிற மெட்டீரியலில் மேக் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் வந்து பெட்டரான டியூரபிலிட்டி டெஃபினட்டாக இருக்குங்கிறது வந்து எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த லேட்டஸ்ட் Flip4 கேமரா பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணுங்க. இந்த Flip4 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமரா, மெயின் கேமரா இருக்குது. ஃபர்ஸ்ட் கேமரா 12 MP, செகண்ட் கேமரா ரெண்டுமே 12 MP தான். பட் இந்த ஃபர்ஸ்ட் கேமரா வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, செகண்ட் வந்து அல்ட்ரா வைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வந்து 12 MP வந்து F1.8 அப்பேச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 2.2 அப்பேச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வைட் அண்ட் அல்ட்ரா வைட் ரெண்டுமே வந்து எக்ஸலண்ட்டான அப்பேச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களால் டெப்த் அண்ட் ஃபோக்கஸ் கேப்சர் ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் டெப்த் கேப்சர் பண்ணும்போது வந்து எக்ஸலண்ட்டாக ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ஆப்டான ஒரு லென்ஸாக இருக்கும். ப்ளஸ் அடிஷனலாக இதை வந்து பார்த்திங்கன்னா 4K வீடியோ நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 30 and 60 ஃப்ரேம்ஸில் வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோஸ் வந்து 4K வந்து தாராளமாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். தென் இதில் ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 10 MP லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 10 MP வந்து அப்பேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கேமராட அப்பேச்சர் வந்து F2.4 அப்பேச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து தாராளமாக வந்து ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமராலையும் தாராளமாக நீங்கள் வந்து 4K ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே 4Kங்கனால வந்து எக்ஸலண்ட்டாக வந்து எனி மோடில் நீங்கள் ஷூட் பண்ணினாலும் 4Kல வந்து நல்ல கிறிஸ்டல் கிளியரான வந்து ஃபோட்டோஸ் அண்ட் இமேஜஸ் எடுத்துக்கலாம். தென் இந்த மெயின் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா PDAF யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த PDAF-னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால உங்களால் கிறிஸ்டல் கிளியரான இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வருங்க. ஸோ இந்த லேட்டஸ்ட் சாம்சங் Flip4 வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்ட்டான ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியிலே வந்து இப்போ தி பெஸ்ட் ப்ராசரான குவால்காம் ஸ்னாப்ட்ராகனில் வந்து 8+ Gen 1 இந்த ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து பீக் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். மல்டி டாஸ்கிங் ஆகட்டும், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறாங்க, யூடியூப்ஸ் விளாக்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து இந்த பெஸ்ட் ஃபோனாக கண்டிப்பாக இது இருக்கும். ஏன்னா இதோட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் லீடிங் ப்ராசரான குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 யூஸ் பண்ணிட்டனால வந்து பீக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ப்ராசர் மட்டும்தான் பார்த்தது இல்லைங்களா, ஹார்ட்வேர் பார்ட்டில் மட்டும் ஸ்ட்ராங்காக தான் பார்த்தது இல்லையா. ஸோ சாஃப்ட்வேர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்ட் 12 Snow Cone வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கனால வந்து டிவைஸ் ஓவரால் பார்க்கும்போது வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி பண்ணிக்கனால வந்து எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு டிவைஸ். இந்த புது சாம்சங் கேலக்ஸி Flip4 வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எங்கே கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் மவுண்டில் கொடுத்துருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிற சைட் மவுண்டில் கொடுத்துருக்காங்க. இது ஈஸியாகவும் இருக்குது, ஃபாஸ்டராகவும் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்ட் பெட்டரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே தாங்குற அளவுக்கு பேட்டரி முக்கியம் இல்லைங்களா. ஸோ அதனால் இது வந்து டிவைஸில் வந்து 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து 25 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் சார்ஜர் வந்து இன்க்ளூடட் இல்லை, தனியாக தான் வாங்கணும். 25 W ஃபாஸ்ட் சார்ஜர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்பொழுது வந்து இது டிவைஸ் வந்து 30 minutes 50% டிவைஸ் சார்ஜ் ஆகிடுன்னு சொல்லி பிராண்ட் சைடில் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து குயிக்கராகவும் இருக்கும். ஒரு 30 minutes 50% சார்ஜுங்கிறது வெரி குயிக்கராக டிவைஸ் வந்து சார்ஜ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸலண்டான ஆப்ஷன். இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இவ்வளோ அழகான Flip4 வந்து பார்த்தீங்கன்னா வந்து 187 grams தாங்க வெயிட் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப நேரம் நீங்கள் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து இந்த ஃபீல் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஸோ டிவைஸ் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹேண்டியாக டிசைன் பண்ணியிருக்காங்க, எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு டிவைஸ். ஸோ இந்த நியூ சாம்சங் Flip4 வந்து பார்த்தீங்கன்னா IP68 ரேட்டிங் கொடுத்துருக்கனால வந்து டிவைஸ் வந்து வந்து வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணோம். டிஸ்பிளே ஆகட்டும், ரேம் ஆகட்டும், ப்ராசர் ஆகட்டும், இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வந்து ரைட்னு இந்த ஃபோனுக்கான ப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கு. நம்ம ஸ்டோர்ஸ் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுத்துலையுமே நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம் தாராளமாக. ப்ரீ புக் பண்ணிட்டு தாராளமாக டிவைஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இம்மிடியட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின இன்ஃபர்மேஷன் அவங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு மற்றொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் இஸ் பை ஃப்ரம் தௌஃபிக்.